தான் இருக்கும், இது தொடரும் என்று நான் பிரச்சாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்பயும் அதை தான் சொல்றேன். அவங்க ஒற்றுமையோடு வருகிறார்களா 26ல, இல்ல அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் வராரா என்பது நான் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. இங்க பாருங்க, ஒன்னு பெருசா பத்து பெருசானா பத்து தான் பெருசு, அதுல மாற்று கருத்து இல்ல. பட் அவங்களுக்குள்ள நடக்கிற உட்கட்சி விஷயத்தை நான் பேச தயாரா இல்ல. இதை வந்து டீல் செய்ய வேண்டியது அதிமுக இருப்பவர்கள் தானே ஒழிய தேமுதிக கிடையாது. அதனால ஒன்னு பெருசா பத்து பெருசானா பத்து தான் பெருசு. அதனால ஒண்ணு என்ன சொல்றேன், ஒற்றுமையா இருந்தா வெற்றி உறுதி, அதுல மாற்று கருத்து இல்லை. அவங்க ஒண்ணு சேர்றாங்களா சேரலையா அப்படின்னு தேமுதிக சார்பா நான் சொல்ல முடியாது அந்த கருத்தை. இது வந்து அவங்க உட்கட்சி விஷயம், அவங்க உட்கட்சி விஷயம். இது பேச வேண்டியது அதிமுகவை சேர்ந்தவர்கள் தானே ஒழிய தேமுதிகவை சேர்ந்தவர்கள் கிடையாது. சார், இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணியில தான் இருக்கும், இது தொடரும் என்று நான் பிரச்சாரத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்பயும் அதை தான் சொல்றேன். அவங்க ஒற்றுமையோடு வருகிறார்களா 26ல, இல்ல அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் வராரா என்பது நான் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க. இது அவங்க தாங்க டிசைட் பண்ணும், அவங்க கட்சி மிக விஷயம். அவங்க எல்லாரும் கூடி பேசி ஒன்னா ஆனாருங்கன்னா அது வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலையே. பட் வராங்களா இல்லையான்றதை நாங்க எப்படி சொல்ல முடியும்? அதை இது மக்கள்கிட்ட நீங்க போய் கேளுங்க, என்கிட்ட கேட்கறத விட மக்கள்கிட்ட கேளுங்க. ஆட்சி பலம், அதிகார பலம், பணபலம், கூட்டணி பலத்தை கொண்டுதான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. அது ஒன்று, அதனால இது ஒன்றும் அப்படியே பெரிய இமாலய வெற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது மாதிரி பல வெற்றிகளை நாம் பார்த்துருக்குறோம். ஆனால் நான் கேட்குறேன், போன வாட்டி 38 எம்பி ஜெயிச்சிங்களே, என்ன நல்லது தமிழ்நாட்டுக்கு திமுக பண்ணுச்சு? அது மட்டும் நான் கேள்வியாக எழுப்புறேன். இப்போ 40 ஜெயிச்சிட்டீங்க, சந்தோஷம், தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 40 ஜெயிச்சதுனால தமிழ்நாட்டுக்கு காவேரியிலிருந்து தண்ணியை உடனடியாக கொண்டு வந்துடுறீங்களா? கச்சத்தீவை மீட்டு கொண்டு வந்துடுறீங்களா? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களா எய்ம்ஸ் மருத்துவமனை அதை கட்டி முடிக்கிறீங்களா? நீட் எக்ஸாமை உடனடியாக ஒரு கையெழுத்தில் நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோம் சொன்னாரே உதயநிதி, விரட்டுறாரா? இந்த கேள்விக்கெல்லாம் உங்கள் பதில் சொல்லட்டும், அப்போ தான் இது உண்மையில் வெற்றியா தோல்வியா என்பதை நான் பதில் சொல்லணும்.